ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஸ்பயர்ட் லுக் தான். இன்ஸ்பயர்ட் லுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோட லுக், மேக்கப் இல்லைன்னா ஹேர் ஸ்டைல், பியர்ட் லுக், அப்படியே வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்கப் இல்லைனா லுக்கு வந்து அவ்வளோவா ட்ரை பண்ண முடியாது, ஹேர் லுக் தான் ட்ரை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது அஸ்வின் குமார் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி மூலமாக ஃபேமஸான ஒரு ஆக்டரோட ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் லுக் தான். எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு தெரியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்ஸ்பைர்ட் லுக் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து வந்துருக்கிற சலூன் வந்து நேச்சுரல்ஸ். நேச்சுரல்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லலாம். இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஃப்ரெண்டு ஷெட்டாக ரமேஷ் ப்ரோ வந்து குக்கித்து கோமாளி தெரியுமா அஸ்வின் சொல்லிட்டு அவரோட ஹேர் ஸ்டைல் தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரமேஷ் ப்ரோ, இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அதுக்கு? ஓகே, கீழே அந்த ஜா லைன் சொல்கிற இடத்துல வந்து ஜா லைன்லேருந்து கீழே வந்து ஃபுல் ஷேவ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பியர்டு வந்து 2.0 பண்ண, ஸ்ட்ரெயிட்டாக 2.0 பண்ணுறோமா இல்லை 3? ஓகே, 3 வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 நம்ம எடுத்துகிட்டு வரோம், அந்த கிராஜுவலாக எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இருக்குல்ல மீசை வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒரு கட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஆ, அந்த கேப்பு, ஏன்னா எனக்கு அந்த கட்டு இல்லை, நான் யூஸ்வலாக அப்படி ஃபுல்லாக விடுறதுனால அது கட் பண்ணிடலாம். ஓகேவா? குக் வித் கோமாளி சீசன் 2 தான் நான் வந்து அஸ்வின் குமாருங்கிற ஆக்டரை பார்க்குறது. நல்லா ஸ்டைலாக க்ரூமிங் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிற இவரை மாதிரி ஒரு இன்ஸ்பைர்ட் லுக் பண்ணோம் அப்படின்னு அப்போ நினைக்கும் போது, சரி இவங்கெல்லாம் எங்கே தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் ஓரியன்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். பிக் பாஸ் பாலா, ஆஜித், நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் இந்த ஷாப்லேருந்து ட்ரெஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. யூனிக்காக நல்லா ஃப்ரீக்கியான ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக ஓரியன்ட் ஃபேஷன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்வின் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பிளாக் கலரில் இந்த விங்ஸ் வச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. பிளாக் கலரில் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஒயிட் கலரில் இருக்கிறத சூஸ் பண்ணேன். நம்ம
தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ப்ரோ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்ததுக்கு. முகரக்கட்டை அவர் மாதிரி வராது, ஹேர் கட்டிங் அண்ட் பியர்டு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டைல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ்.